ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது டிஜிங் ஆடி சிவக்குடியே ஜூலை பன்னிரெண்டு முதல் அகல ஆரம்பம் இப்போ சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கா சென்னையில் கார் பந்தயம் நடக்குது அந்த கார் பந்தயம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் என்ன வந்து சிறையில் வைக்கணும் அதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய திட்டம் அப்படிங்கிறாரு அதனால தான் இந்த குண்டர் சட்டம்லாம் பாயுதுன்னு நினைக்கிறீங்களா உதயநிதியை டார்கெட் செய்து பொதுவெளியில் பேசினால் தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் தன்னுடைய வளர்ச்சி ஏன்னா காவல்துறை வந்து பயந்து அப்கோர்ஸ் உதயநிதியும் முதல்வரும் பயந்து ஸோ அவனை இவனை நீதிமன்றம் கண்டனத்துக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசலாம் ஸோ நம்ம உற்றலாம்னு நினைப்பாங்கன்னு நினச்சி அவர் பேசலாம் இப்போது சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் வந்து இது ஒரு அப் அப்பட்டமான ஒரு விதிமீறல் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அந்த குண்டா சட்டம் வந்து சவுக்கு சங்கர் மீது பாய்ந்திருக்கிறது திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நல்ல நண்பர் அவர் வந்து போட்ட ட்வீட் என்னன்னா சவுக்கு சங்கர் பேசுவது அவதூறு ரொம்ப தரம் தாழ்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாத டிஸ்டேஸ்ட் ஃபுல்னு போட்டிருந்தார் இருந்தாலும் குண்டாஸை தவிர்த்துருக்கலாம்

காவல்துறை டிஎஸ்பி காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தான் வந்து சிவந்தார் அவர் வந்து குண்டாஸ் இன்வோர்க் பண்ணியிருக்கார்ல ஹீ வில் பினலைஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஜென்ட் ஆக்ஷன் வில் பி பாஸ்ட் அவர் கஞ்சா பழக்கமே இல்லாதவர் மீது ஒரு கஞ்சா வழக்கை தாக்கல் செய்தால் அதர் அந்த தாக்கல் செய்கின்ற காவல்துறை அதிகாரி பணியிடம் நீக்கம் செய்யும் வரை நீதிமன்றம் நடவடிக்கைக்கு வாய்ப்புகள் உள்ளது அங்க ஹார்ட் எவிடன்ஸ் இல்லைனா அந்த ரிஸ்க் அவ்வளவு பெரிய லைஃப் ரிஸ்க்கு எந்த போலீஸ் அதிகாரியும் எடுக்க மாட்டாங்க எடுத்தால் அரசுக்கும் கெட்ட பெயர் அந்த அதிகாரிக்கும் கெட்ட பேர் குண்டாஸ் போடலாமா அதுதான் நான் ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சங்கர் குண்டர் சட்டத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கார் சவுக்கு சங்கர் ஏற்கனவே அவர் சரியில் தான் இருக்கார் எஸ்பி பரிந்துரையின் பேரில் வந்து குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இதற்கான முக்கிய காரணம் வந்து என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சங்கர் என்கின்ற பிரபலமாக அறியப்பட்ட சவுக்கு சங்கர் ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு எல்லா வழக்குகளும் அவருக்கு பிணை கிடைத்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த குண்டர் குண்டர் சட்டத்தை ரத்து செய்து நேற்று முன்தினம்தான் தீர்ப்பு வழங்கியது அவர் வந்து தமிழ்நாடு காவல்துறையின் பெண் காவலர்களும் அதிகாரிகளும் மிகவும் அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசியது ஒ ஒரு வழக்கு அதற்கு பின் பல வழக்குகள் இதில் எல்லாருமே வந்து கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் கருத்து சுதந்திரம் என்பது ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பொதுவெளியில் மற்றொருவரை தனிநபரோ இல்லைனா பலரையோ தனிப்பட்ட நபரின் தரத்துக்கும் தரம் தாழ்ந்து தாக்கி பேசினால் அது கருத்து சுதந்திரத்தில் வராது ஒருத்தரை குற்றம் சாட்டி பேசலாம் ஆனால் குற்றப்படுத்தி பேசக்கூடாது வித்தியாசம் இல்லை இப்போ சவுக்கு சங்கர் வந்து அவதூறு பண்ணி பேசுறாரா இல்ல வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரா அப்படிங்கறத தீர்மானிக்க கூடிய இடத்துல யார் இருக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் வந்து அது விமர்சனமா அல்லது அவதூறான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியுமா என்னுடைய ஃப்ளோவை தடுக்க முயற்சி பண்றீங்க இருந்தாலும் நான் வந்து அதை மீறி நான் பேசுறேன் இப்போ ஒரு விஷயம் டிஃபமேட்டரி லாங்குவேஜ் அகேன்ஸ்ட் அமௌண்ட்ஸ் டு டிஃபமேஷன் தவறான கருத்துக்களை பொய்யும் புரட்டும் கலந்து அதில் பேசினால் அது கருத்து சுதந்திரத்தில் வராது ஓகே ஒன்று இருங்க ஒன்று ரெண்டாவது கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குதுன்னா ஒரு தவறு நடக்கின்றது அந்த தவறை நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும் உதாரணத்துக்கு நான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இயக்கம் நடத்துகிறேன் நான் பலரை விமர்சனம் செய்கிறேன் நான் பல அரசியல் தலைவர்களை விமர்சனம் செய்கிறேன் தமிழ்நாடு அரசை இந்த திமுக அரசையும் விமர்சனம் செய்கிறேன் நான் நீங்கள் வந்து ஒரு சமீப காலமாக நான் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் அட்மினாக உள்ளேன் அங்கே ஓய்வு பெற்ற டிஜிபி ஒருத்தர் முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசினார் என்று வழக்கு தொடுத்தார்கள் ஆனால் அதில் அவர் அவதூறாக பேசவில்லை அவர் வந்த செய்தியை என்னுடைய நான் அட்மினாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கு குழுவில் பிடிபி என்ற பப்ளிக் டிஃபென்ஸ் ப்ராசிக்யூஷன் என்ற வாட்ஸ்அப் குழுவில் அதை பதிவிட்டார் வந்த செய்தியை பதிவிட்டார் அந்த கருத்தும் டிஜிபி அவர்களுக்கும் எந்த விதமான நேரடி அவருடைய கருத்தாக்கம் கிடையாது அவருடைய தனிப்பட்ட முறையில் உருவாக்கிய செய்தி கிடையாது அப்போ நீதிமன்றம் போன வாரம் என்ன செய்தது என்றால் நீதிபதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அதாவது அதே குழுவில் நீங்கள் வந்து இந்த நீங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் போடுங்க இந்த ஆர்டர்னு சொல்லி அதை குவாஷ் பண்ணிட்டாங்க அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி அதை முடிச்சுட்டாங்க முடிச்சு வைத்து விட்டார் ஸோ கருத்து சுதந்திரத்தை எப்படி வேணால் நீங்கள் திரித்து பேசுவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரி ஆனால் ஒரு தனி ஒரு இப்போது ஐபிசி தமிழில் உட்காந்து நான் சங்கர் சர்மாவை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய ரெப்புட்டேஷன் உங்களுடைய படிப்பு உங்களுடைய குடும்பம் சுயமரியாதை இது எல்லாம் அதாவது மிகவும் கீழ்த்தரமாக நான் பேசினால் அது வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே ரைட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சவுக்கு சங்கர் மீது இப்போ குன்ற சட்டம் வந்து பாயுது ஏற்கனவே வந்து காவல்துறையினரை வந்து தரக்குறைவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்னன்னா கஞ்சா வச்சுருந்தார் அப்படிங்கிறது தான் அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு வந்து குன்ற சட்டம் போடுவது நியாயம் தானா முதலாவதாக நான் ஒரு கிரிமினல் டிஃபென்ஸ் லாயர் குற்றவியல் வழக்கறிஞர் அப்படி இருக்கும் பட்சத்தில் பெயில் இஸ் அ ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் யாரையுமே கைது செய்யக்கூடாது வழக்கு போடக்கூடாது அன்லெஸ் அண்ட் அன்டில் தவிர்க்க முடியாத ஹீனேஸ் கிரைம் அதாவது கொலை குற்றம் கற்பழிப்பு திருட்டு கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கும்போது தவிர்க்க முடியாத காரணம் எனக்கு வந்து சவுக்கு சங்கர் எதிரி கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க திமுக அரசின் ஆதரவாளர் நான் கிடையாது எப்பொழுதுமே கிடையாது இனிமேலும் கிடையாது நான் இவங்க சொல்கிற மாதிரி என்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து நான் வந்து தீம் நான் தீம் விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது நல்லதை செய்தால் பாராட்ட வேண்டும் தவறு செய்தால் தட்டி கேட்பது நம்மளுடைய ஒரு பொதுவெளியில் தலையாய கடமையாக நான் நினைப்பவன் நான் அப்படி இருக்கும் பட்சத்தில் கஞ்சா என்பது ஒரு பேண்ட் சப்ஸ்டன்ஸ் நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் கஞ்சா ஹெராயின் கொகெயின் மற்றும் போதை வஸ்துக்கள் எல்லாமே பேண்ட் அப்படி இருக்கும் பட்சத்தில் கஞ்சா வைத்திருந்தார் என்பது ஒரு காவல்துறையின் எஃப்ஐஆர் அதான் அதான் கஞ்சா வைத்திருந்தாரா இல்லையா கஞ்சா அவர் அவருக்கு கஞ்சா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அவர் நேர்மையானவர் அவர் கஞ்சா பழக்கம் கிடையாது குடி பழக்கம் கிடையாது புகை கூட பிடிக்க மாட்டார் அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர் சுத்தமானவர் ஒழுக்கமானவர் அப்படின்னு எல்லாரும் நீங்க சொல்றீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வாதத்துக்காக சொல்றேன் அந்த வழக்கை தாக்கல் செய்தால அந்த காவல்துறை டிஎஸ்பி காவல் கண்காணிப்பாளர் தான் வந்து வந்து அவர் குண்டாஸ் இன்வாக் பண்ணுவாங்க ஹைகோர்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க பொய் வழக்கு போட்டால் இது எல்லா ஐபிஎஸ் அதிகாரிக்கும் காவல்துறை அதிகாரி நல்லாவே தெரியும் பொய் வழக்கு யார் மீதாவது பதியப்பட்டால் அது நீதிமன்றத்திற்கு உரிய முறையில் எடுத்து சென்று இது பொய் வழக்கு என் மீது போட்டுவிட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறை என்று நிரூபித்து விட்டால் நிரூபிக்க கூட தேவையில்லை பொய் வழக்கு என்று அதற்கு உண்டான எல்லா விதமான எவிடன்ஸும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலே நீதிமன்றம் கடுமையான தண்டனை காவல்துறை அதிகாரி மீது வழங்கும் என்பதை மாற்று ஏன்னா நானே ஒரு டிஃபென்ஸ் லாயர் நான் இந்த குண்டாஸ் போட்டது சரி தவறு என்று சொல்வதற்கு நான் வரவில்லை இல்ல சார் அது என்னோட நோக்கம் இல்ல நான் என்ன கேக்குறேன் ஆனால் இதே சௌக்கு சங்கர் நீங்க பேசிய அனைத்து வீடியோக்களும் அனைத்து பொதுவெளியில் அவருடைய கருத்துக்களையும் நீங்க பார்த்தால் இல்ல நம்ம கருத்தை விட்டுறோம் நான் என்ன கேக்குறேன்னா இந்த கஞ்சா வெச்சிருந்தாங்க அப்படிங்கறத காவல் துறையினர் சொல்றாங்க அவர் அரெஸ்ட் பண்ணும்போது கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களையும் சேர்த்து வந்து அரெஸ்ட் பண்றாங்க அவங்க கஞ்சா பயன்படுத்தறாங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டு இப்போ காவல்துறை நினைக்குது இவர் வந்து கஞ்சா யூஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி அப்போது கஞ்சாவையும் எடுத்துருக்கிறாங்க பொருளாகவும் எடுத்திருக்காங்க அவங்க கார்லேருந்து அப்படிங்கும் போது இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் அது வந்து குண்டா சட்டம் போடுறதுக்கு ஒரு சரியான ஒரு வழியாக இருக்குமான்னு நான் கேட்குறேன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கஞ்சா கன்சியூம் பண்ணால் இப்போ எப்படி நீங்கள் நம்ம சிட்டியிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஆல்கஹால் பியர் விஸ்கி பிராண்டி ரம்மு என்னென்னவோ இருக்குதுல்ல நான் குடிக்கிறதெல்லாம் எனக்கு குடி பழக்கம் எனக்கு இல்லை ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு மெஷின் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க வாயில் ஊத சொல்கிறாங்க அதில் வந்து பர்சன்டேஜ் காமிக்குது ஸோ இஎஸ் கன்சியூம்டு ஆல்கால் அந்த மாதிரி சவுக்கு சங்கர் பல முறை சிறையில் இருக்கும்போது மருத்துவமனைக்கு பல டெஸ்ட்டுக்காக போயிருக்கார் சப்போஸ் அவர் கஞ்சா பழக்கம் இருந்திருந்தால் இது யூகம்தான் எனக்கு தெரியாது நான் காவல்துறை நடவடிக்கை எனக்கு தெரியாது அது தெளிவாக சொல்கிறேன் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த டெஸ்ட்டில் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் கைப்பற்றி இருக்கலாம் இது வந்து ஒரு ஹைப்பத்திட்டிக்கல் தான் அது ஒன்று ஸ்மோக் பண்ணால் கூட பிளட்டில் வந்து லங்ஸோட நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா லங்ஸில் தெரியும் இது ஸ்மோக் பண்ணுற லங்ஸு இது வந்து கிளியர் லங்ஸுன்னு அந்த மாதிரி கஞ்சா உட்கொண்டு இருந்தால் நிச்சயமாக ரத்தத்தில் அது வந்து ப்ளட் டெஸ்ட்டில் தெரியும் ஒன்று ரெண்டாவது அவர் கஞ்சா பழக்கமே இல்லாதவர் மீது ஒரு கஞ்சா வழக்கை தாக்கல் செய்தால் அதர் அந்த தாக்கல் செய்கின்ற காவல்துறை அதிகாரி பணியிடம் நீக்கம் செய்யும் வரை நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீதிமன்றத்தில் எடுத்து வாதத்தை வைத்தால் ரெண்டு மூன்றாவதாக சவுக்கு சங்கரின் குண்டாஸை ரத்து செய்து ஸ்ட்ராங் அப்சர்வேஷன்ஸ் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து யார் வேணால் குண்டாஸ் போடுவீங்களா இதை வந்து இந்த வழக்கில் வந்து நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படிலாம் ஒரு ஒரு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னொரு குண்டாஸ் வழக்கை தாக்கல் செய்வதற்கு நிச்சயமாக என்னுடைய யுகம் அங்கே ஹார்டு எவிடன்ஸ் இல்லைனா அந்த ரிஸ்க்கு அவ்வளோ பெரிய லைஃப் ரிஸ்க்கு எந்த போலீஸ் அதிகாரியும் எடுக்க மாட்டாங்க எடுத்தால் அரசுக்கும் கெட்ட பேர் அந்த அதிகாரிக்கும் கெட்ட பேர் நிச்சயமாக நடவடிக்கை

அரசுக்கு தெரியாதா இல்லைனா காவல்துறைக்கு தெரியாதா இது வந்து நீதிமன்றம் கண்டனத்துக்கு கண்டனத்துக்கு நம்ம உட்டு உட்படுத்துகிறோம் இந்த வழக்கில் தப்பு நடந்தான்னு தெரியாதா ஸோ அதனால் நான் சொல்லலை ஸோ டக்குன்னு அப்படி மாற்றி அப்படி பேசாதீங்க அது தட் இஸ் நாட் த வே யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இல்லை இப்போ அதுக்கு வந்து குண்டாஸ் போடலாமா அதுதான் நான் கேட்குறேன் சார் குண்டாஸ் வந்து அவர் மீது எத்தனை வழக்கு இருக்குது எத்தனை வழக்கில் பிடி வாரண்ட் கொடுத்து அவர் அரசு காமிச்சிருக்காங்க எத்தனை வழக்கில் நீதிமன்றத்தில் அவர் பிணை வாங்கியிருக்காரு மிச்சம் இருக்கிற வழக்கு இருக்கும் நிலுவையில் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனை வழக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது பிகாஸ் நான் காவல்துறையோடு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது நேரடியாகவும் மறைமுக தொடர்பு இருந்தால் நான் அவங்களுக்கு இன்னும் எவிடன்ஸாக பேசுவேன் என்கிட்ட இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ்ஸாம் என்னுடைய பதில் ஐ ஐம் நாட் ப்ரிவியூ டு எனி எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வாட் த போலீஸ் கஞ்சா வழக்கு ஒன்று இருக்குன்றது அதன் ஒரு வழக்கு மீது குண்டாஸ் போட முடியாது இரண்டு மூன்று வழக்குகள் இதில் கம்பைனாகி இருக்கலாம் இருந்து அது என்னன்னு பார்த்தா அந்த அந்த குண்டாஸுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க அதை பார்த்தா தான் எத்தனை வழக்குன்னு தெரியும் இல்லை ஆல்ரெடி வந்து அந்த கிளம்பாக்கம் வந்து அவர் தூண்டி விடுறாரு அந்த ரிலேட்டடாக பா பேசும்போது வந்து தோன்றிடுறாரு மக்கள் சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லி சிஎம்டி ஆமாம் அதுலேருந்துமே வந்து வெளியே வந்துட்டாரு அப்புறம் கடைசி இந்த காவல்துறை அதிகாரிகளை தவறாக பேசிட்டார் அப்படின்னு அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு வெளியே வராரா என்னங்கிறது நம்ம பொறுத்து இருந்து வைப்போம் இப்போ சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்றாருன்னா க சென்னையில் கார் பந்தயம் நடக்குது அந்த கார் பந்தயம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் என்னை வந்து சரியில் வைக்கணும் அதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய திட்டம் அப்படிங்கிறாரு அதனால தான் இந்த குண்டர் சட்டமெலாம் பாய்னு நினைக்கிறீங்களா இதே சவுக்கு சங்கர் தான் நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா நான் உதயநிதியை சென்று அவருடைய இல்லத்தில் சந்தித்தேன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை அவரை சந்தித்தேன் நான் அதிகாரிகளை சந்தித்தேன் அரசியல் தலைவர்களை சந்தித்தேன் அவரே சொல்கிறாரு அவரே வெளியில் வந்துட்டு போய் சீமானை சந்தித்தார் அவரும் சீமானை விமர்சனம் பண்ணுறாரு எனக்கு வந்து ஐ ரீல் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் எதை சொல்றாரு அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் உள்ளது நான் நேற்று கூட ட்வீட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி வழக்குகளாம் பாய்வதற்கு முன்பு அவர் பொதுவெளியில் பேசின சவுக்கு சங்கர் வேறு அப்புறமா சிலருக்காக பலரை அவதூறாக பேசும்போது சில கையூட்டுகள் பெற்றதாக சமூக வலைதளத்திலும் அவருடைய வழக்கு அவருடைய ஏதோ வீடு வாங்கினார் அது வாங்க அதெல்லாம் கார் வாங்கினார் ஏன்னா நான் வந்து சவுக்கு சங்கர் சங்கரை பார்க்கும்போது ஒரு டூ வீலரில் வருவார் விஓடி ஸ்டுடியோவுக்கு வருவார் அண்ணா நகருக்கு ஒரு டூ வீலரில் தான் வருவார் அப்படி அப்படி இருக்கும்போது சங்கரே எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவருடைய அபார வளர்ச்சி பாராட்டுக்கள் எனக்கு நான் பொறாமலாம் இல்லை பட் இந்த வளர்ச்சி வந்து எதனால் எப்படி ஹவு டு ப்ரூவ் இட் சவுக்கு மீடியா ஒரு இருபது பேர் அப்போ ஸ்டாஃப் வச்சு பெரிய ஸ்டுடியோ எடுத்து நாலஞ்சு காரு வாங்கி இதெல்லாம் பண்ணி என்னமோ பண்ணிட்டு அது விஷயம் அதை அதை சார் சார் சங்கர் சர்மா இதெல்லாம் பண்ணாருக்கு நாங்கள் பேசுவோம் ஏன்னா சங்கர் சர்மாவே எனக்கு தெரியும் இப்போ ஐபிசி தமிழ் ஆங்கராக இருக்கா தெரியும் ஆனால் சங்கர் சர்மா ஒரு ஆறு மாசத்துல ஒரு பெரிய வளர்ச்சி எப்படி வந்துச்சுன்னு எல்லாரும் பார்ப்பாங்க கேட்பாங்க அது லீகலாக கூட வந்திருக்கலாம் லெட் மீ நாட் மேக் ஐ எம் நாட் காஸ்டிங் அஸ்பெஷன்ஸ் அதாவது இப்படிதான் வந்துச்சு அவங்க ஆனால் இந்த வழக்குலாம் போட்ட பிறகு அவர் எப்படி சம்பாரிச்சாரு யார் யார்கிட்ட வாங்கினார்னு பொதுவெளியில் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க ஸோ அது வந்து இட் ஹாஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் அது சப்ஸ்டான்ஷன் அதெல்லாம் நான் போகல ஒருவர் மீது ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார்கள் என்றால் காவல்துறை சும்மா நீதிமன்றம் கண்டனத்திற்கு பிறகும் அவர் மீது தாக்கல் செய்கிறார் என்றால் இந்த அரசு சவுக்கு சங்கரை அப்படி அலட்சியமாக நினைக்கவில்லை என்பது ஒன்று அதுதான் அதுக்கு தான் அவர் உதயநிதியை கூட்டத்தில் ஒன்று ரெண்டாவது சவுக்கு சங்கர் உதயநிதியை டார்கெட் செய்து பொதுவெளியில் பேசினால் தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் தன்னுடைய வளர்ச்சி ஏன்னா காவல்துறை வந்து பயந்து அஃப்கோர்ஸ் உதயநிதியும் முதல்வரும் பயந்து ஸோ அன்எஸ்எஸ்இன நீதிமன்றம் கண்டனத்துக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசலாம் ஸோ நம்ம முற்றலான்னு நினைப்பாங்கன்னு நினச்சி அவர் பேசலாம் இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சரியாக தவறான தீர்ப்பு சொல்வதற்கு நீதிபதி நான் அல்ல நான் விமர்சனம் மட்டுமே வைக்கிறேன் இரு தரப்பு மீதும் விமர்சனம் வைக்கிறேன் நல்லா கவனிங்க நான் வந்து திமுக அரசு வந்து செய்தது பெஸ்ட்டு தே ஆர் த பெஸ்ட் ஃபென்டாஸ்டிக் ஜாப் சவுக்கு சங்கரை கைது செய்கிறாங்க நான் சொல்ல வரல அது என்னுடைய நோக்கமும் கிடையாது அந்த அஜெண்டாவும் கிடையாது சவுக்கு சங்கர் பற்றி பேசுவது தவறு என்று சொல்வது என்னுடைய வேலையும் கிடையாது சவுக்கு சங்கர் உதயநிதியை பேசினால் அது உதயநிதிக்கும் சவுக்கு சங்கருக்கும் இருக்கிற தொடர்பு இதே சவுக்கு சங்கர் நான் உதயநிதியை சந்தித்தேன் பேசினேன் பழகினேன் என்று சொன்ன சவுக்கு சங்கர் திடீரென்று சிறைக்கு சென்றப்ப உதயநிதியை தாக்கி பேச எதை எடுத்துக்கொள்வது ஸோ சொல்வது எந்த குற்றச்சாட்டும் வைப்பதற்கு நம்மளுக்கு அடிப்படையாக ஒரு ஒழுக்கம் ஒரு நேர்மை ஒரு 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 தனி மனித ஒரு 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 சுயம் இருக்க வேண்டும் சுயமரியாதை இருக்க தான் நம்ம வந்து மற்றவர்களுமே நம்ம ஆயிரம் பிரச்சனையை நம்ம மீது வைத்துக்கொண்டு கொண்டு சங்கர் சர்மா யோகியமானு கேட்டேன்னா நான் யோகியமானு ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல்லா ஓகே ஓகேதான் என்னுடைய கருத்து இல்லை இப்போ சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் வந்து இது ஒரு அப் அப்பட்டமான ஒரு விதிமீறல் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அந்த குண்டார் சட்டம் வந்து சவுக்கு சங்கர் மீது பாய்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நீங்க கூட அதுக்கு பதில் கொடுத்துருந்தீங்க என்ன நான் வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நல்ல நண்பர் அவர் வந்து போட்ட ட்வீட் என்னென்னா சவுக்கு சங்கர் பேசுவது அவதூறு ரொம்ப தரம் தாழ்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாத டிஸ்டேஸ்ட்ஃபுல்னு போட்டிருந்தார் அதாவது சரியான ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப கேவலமான பேச்சு இருந்தாலும் குண்டாசை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இப்போ தான் நீதிமன்றம் அதே தான் நானும் சொல்கிறேன் வேறு கோணத்தில் சொல்கிறேன் குண்டாசை தவிர்த்துருக்கலாம்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா குண்டாசை போட்ட போட்டது யார் போட்டது யார் தேனி எஸ்பி தேனி எஸ்பி தான் இன்வெஸ்டிகேட்டிங் அந்த ஆஃபீஸர் சைன்டு குண்டாஸ் அவருக்கு தெரியாதா இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் இப்போ தான் ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு ரத்து செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சம் இந்த குண்டாஸ் போடும்போது இன்வோக் பண்ணும்போது குண்டாஸ் ஆக்டை நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் வரும்னு தெரியாதா க க விமர்சனங்கள் வரும்னு தெரியாதா அதனால் நான் உடனே போய் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன் ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து அந்த லக்ஷ்மண ரேகை என்பவர் சொல்வார்கள் அந்த மாதிரி பேசிய பல விஷயங்கள் இருக்குது பேசலாம் நீங்கள் வந்து நான் வந்து சவுக்கு சங்கர் வாய தான் இருக்கணும் அதில் சிலர் வந்து அறிவிலிகள் மூளை இல்லாத சிலர் என்னை வந்து எக்ஸ் தலத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க நீ யோகியமா அவர் பொது வழியில் இவ்வளோ பெரிய அரசை கேள்வி கேட்டார் அது போனார் கேள்வி கேட்கணும் அதாவது இடிப்பாரே இல்லை ஏமரா மன்னன் அதை தான் நான் சொல்லணும் இந்த இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அரசை கேள்வி கேட்பதற்கு எனக்கு இல்லை எட்டு கோடி மக்களுக்கும் உரிமை உண்டு ஏன்னா நம்ம நம்ம வாக்களித்தான் ஒரு அரசை உருவாக்கிறோம் ஆனால் கேட்பதும் ஒரு வரைமுறை இருக்கின்றது நீ யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு எல்லா யூடியூப் சேனலும் போய் எதிர்கருத்து உள்ள யூடியூப் சேனலில் போய் ஆள் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய யூடியூப் சேனல் அதுவும் முக்கியமாக பாஜக ஆதரவு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு தரம் தாழ்ந்து நீ வந்து தனி மனித தாக்குதல் செய்யும்போது பொறுத்திருந்து பார்த்தார்கள் சமயம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் கார்த்திக் சிந்தம்பரம் கூட என்ன சொல்கிறாரு சார் அது நீதிமன்றத்துக்கு அதை நான் 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 சொன்னதையே அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு இது வந்து நீதிமன்றம் வந்து எந்த கோணத்தில் இதை பார்க்க போகின்றது நீதிமன்றத்துக்கு சென்று இவர்கள் காவல்துறை அவருடைய வழக்கை எப்படி டிஃபன் பண்ண போகிறாங்க சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் எப்படி இந்த வழக்கு வந்து தவறாக அநியாயமாக நேர்மையற்ற முறையில் என் மீது குண்டாஸ் பதியப்பட்டிருக்கு என்று நிரூபிக்க போகிறாள் என்று பொறுத்து இருந்தான் பார்க்க வேணும் ஏன்னா யூ ஷு நாட் ஜம்ப் த கன் லேட்டஸ்ட் கிராஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் நம்ம அந்த இடத்துல அந்த 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 சூழலில் உங்கள்கிட்டயே நான் வந்து பாருங்கள் நீங்கள் கேட்டீங்க நீங்கள் நீதிமன்றம் இந்த காரில் காவல்துறை சொல்லி ப்ராசிக்யூஷன் சொல்லுது நீதிமன்றம் வந்து இவ்வளோ கேள்வி எடுத்துருக்காங்க ப்ராசிக்யூட்டர் இப்படி சொல்கிறாரு டிஃபென்ஸ் லாயர் இப்படி ஆர்கியூ பண்ணுறாரு ஸோ இதில் வந்து இதான் விஷயம் அப்படின்னு அப்போ நம்ம வந்து ஒரு விவாதம் வைத்துப்போம் ஆனால் இப்போது ப்ரைமாஃபேஸாய் இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என்றால் குண்டாஸ் இன்வோக் செய்ய முடியாது கு குண்டாஸ் போடவும் கூடாது ஓகே இப்போ சவுக்கு சங்கர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை என்ன பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து ஒன்னாக வந்து அவர் நீதிமன்ற வாயிலாக சட்ட ரீதியாக ஜெயிச்சிட்டு தான் வராரு அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீதிமன்றம் நீதிமன்ற வாயிலை இதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன் நான் டிஃபென்ஸ் லாயர் நீங்கள் பர்மனெண்டாக ஒருத்தனை ஜெயிலில் வைக்க முடியாது ஒரு கட்டத்தில் இப்போ செந்தில் பாலாஜி ரெண்டு வருஷமாக இருக்கார் அவர் வெளியே வந்தால் தெரியும் பர்மனெண்ட்டாக கன்விக் பண்ணி ட்ரையல் நடத்தி முடிச்சிட முடியாது இட் இஸ் அ ப்ராசஸ் செஷன்ஸ் கோர்ட்டில் ட்ரையல் நடத்துகிறோம் அப்புறம் அப்பீல் போவோம் ஹை கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் நீங்கள் கன்விக்ட் ஆனாலும் டைம் இருக்குது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனோம் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் போகிறதுக்கு இந்த ப்ராசஸே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் மேக்ஸிமம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் உதாரணத்துக்கு மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா வழக்கு நீங்கள் எத்தனை ஆண்டு பதினெட்டு ஆண்டு காலம் போச்சு அது ஸோ அதனால் வந்து உடனே வந்து நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு வந்து தண்டனை வழங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது கைது செய்து பர்மனண்ட்டாக யாரையும் உள்ளே வச்சுக்க முடியாது அதனால் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்வது பிணை கழித்தால் இன்றைக்கு பிணை அது சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்தி அதில் வந்து அவர் அக்விட் ஆகணும் விடுதலையை வாங்கணும் விடுதலை வாங்கினால் மட்டுமே தான் அவர் வெற்றி பெற்றதாக அர்த்தம் அதை பிணை கலைத்தவுடன் வெற்றி வெற்றி என்று சொல்வது அபத்தம் உங்களுக்கு தெளிவாக இதை மீண்டும் நீங்கள் வந்து வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த சமூக எக்ஸ்தலத்தில் இருக்கிற சில ஆதரவாளர்கள் வந்து அப்படி கட்சி இப்படி கட்சின்னு பேசுவது ரொம்ப சிரிப்பாக இருக்குது நகைப்பாக இருக்குது இந்த மாதிரி பேசுவது மென்மேலும் அப்படி தான் அந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கும் சரி கீழ் நீதிமன்றத்தில் ஆகி ஹைகோர்ட்டில் இப்போ ட்ரையல் பெண்டிங்கு ஸ்பெக்ட்ரம் வழக்கு ஆ ராசா கனிமொழி அவங்களா இருக்கிற வழக்கு ஸோ அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா நாங்கள் மெரிட்டில் விடுதலை ஆகிட்டோம் ஸோ ஹைகோர்ட் ட்ரையலே நாங்கள் விடுதலை ஆகணும் அந்த மாதிரி தான் எல்லா வழக்கம் ஸோ குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரகாரம் சவுக்கு சங்கருக்கு இன்றைய காலகட்டத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த வழக்கில் அவருக்கு பிணை கிடைத்து விட்டது ஆனால் சங்கர் வந்து கஞ்சா வழக்கில் பயன்படுத்தினாரா இல்லையா அவருடைய பிளட் டெஸ்ட் என்ன சொல்லுது இதெல்லாம் வந்து மேட்டர் டு பி இன்வெஸ்டிகேட்டட் ப்ரூஃப்ட் என்கொயர்ட் அண்டு பிஃபோர் த கோர்ட் கன்சர்ன்டு கோர்ட்டு ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது நடப்பது நீதிமன்றத்துக்கு வருவது இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் ஆகிடும் எப்படியும் ஒரு மூன்று மாதங்கள் சங்கருக்கு பிணை கிடைக்க வாய்ப்பில்லை அதுக்கப்புறம் அந்த குண்டாஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி